அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் என் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு பெண் சொன்னால், தினமும் அவளுடைய எல்லா வேலையும் முடிந்துவிட்டு சமையல் அறையில் ஒரு கூடுதலான சப்பாத்தியை செஞ்சு ஜன்னல் ஓரத்தில் வச்சிடுவாள். இது அவள் வந்து தினமும் ஒரு ஒரு சப்பாத்தியை கூடுதலாக செஞ்சு ஜன்னல் ஓரத்தில் வச்சிடுவான். ஒரு நாள் அவ பார்த்தான் ஒரு துருவி, அவர் வந்து அந்த சப்பாத்தியை எடுத்து அவருடைய பசியை தீக்க வைக்கிறார். ஸோ இந்த பெண் வந்து இது பார்த்து அவருக்காக தினமும் ஒரு சப்பாத்தியை ஜன்னல் ஓரத்தில் வச்சிடுவான். இவர் இல்லை, இந்த சப்பாத்தியை எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்வார், உன்னுடைய கெட்டங்கள் எல்லாம் உன்கிட்ட இருக்கும், நன்மைகள் மற்றவங்களுக்கு போய்விடும் சொல்லிட்டு தினமும் வந்து இந்த வார்த்தையை சொல்லி அந்த சப்பாத்தி எடுத்து அவர் பாட்டுக்கு போயிடுவார். இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் யாருக்கும் எந்த கெடுதல் செய்யலை, நான் யாருக்காக எந்த தீமைகள் யோசிக்கல, அப்போ ஏன் வந்து இவர் வந்து தினமும் இந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. அப்போ ஒரு நாள் அவள் என்ன பண்ணுறான்னா, சப்பாத்தில் விஷத்தை வச்சு ஜன்னல் ஓரத்தில் வச்சிடுறான். அப்புறமா வந்து அவளுடைய யோசனை வந்து அவளுக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு மனசாட்சி வந்து அவளுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த சப்பாத்தியை விஷமான சப்பாத்தியை எடுத்துகிட்டு ஒரு நல்ல சப்பாத்தியை வச்சிடுறான் வழக்க போல். அப்போது வழக்க போல் அதே துருவியை வந்து அந்த சப்பாத்தியை எடுத்து அதே வார்த்தை, உன்னுடைய கெட்டது எல்லாம் உங்ககிட்ட இருக்கும், நல்லது வந்து மற்றவங்கிட்டே போய் சேருவோன்னு சொல்லிட்டு இந்த பெண்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அன்னைக்கு அவளுடைய குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தான். கது திறந்துன்னே அவனுடைய நிலைமை பார்த்து அவளுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. அப்பொழுது அவள் கேட்டான், ஏன் என்ன ஆச்சு, என்ன ரொம்ப நாளாக சாப்பிடாத மாதிரி தெரியுது? அப்போது அந்த குழந்தை சொல்கிறான், ஆமாம்மா, நான் போருக்கு சேர்ந்தபோது அங்கே எங்களை பந்திக்கு பண்ணிட்டாங்க. பந்தி பண்ணும்போது எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. வர வழியில் ஒரு துருவி தான் பார்த்தேன், அவர் வந்து என்னைக்கு ஒரு சப்பாத்தி கொடுத்து என்னுடைய பசியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணார். ரொம்ப நாளாக நான் அந்த ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டு இப்போது இங்கே வந்திருக்கேன், அதுதான் எனக்கு கொடுத்த உயிர். இந்த அம்மாவுக்கு ரொம்ப பாவமாக ஆச்சு. அப்போ யோசித்தான், அந்த துருவி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னுடைய நல்லது தான் வந்து இந்த குழந்தைய காப்பாற்றிருக்கு, இல்லைன்னா அந்த விஷத்துள்ள சப்பாத்தி வச்சுருந்தான் கண்டிப்பாக என் குழந்தை தான் வந்து எனக்கு உயிரோடு கிடச்சிருக்காது அப்படின்னு நினச்சி அவள் சந்தோஷப்படுறான். ஸோ என்னுடைய சகோதர சகோதரிகளே, நீங்களும் இதே மாதிரி ஏதாவது வந்து யோசனை வந்ததுன்னா முதல்ல தன்னுடைய நல்லது வந்து மற்றவங்காக கொடுத்து இருக்கணும். என்னுடைய இந்த தமிழ் வந்து கொஞ்சம் கச்சமான இருக்கும். இதே போல் அடுத்த சின்ன சிறைக்கதையோடு நான் உங்களை பார்க்கிறேன். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.